குழந்தை தண்ணியில விழுந்துருச்சா? யார் வெத்த புள்ளியோ தண்ணிக்குள்ள வந்து தத்தளிக்குதே, காப்பாத்தா காட்டு முத்து. என்ன ஆழத்தையே காணா, அது இருக்கட்டும். நீ குழந்தை இல்லையா? என்னது குழந்தையா? இவ்வளவு பெரிய மிஸ்யோட குளிச்சிட்டு இருக்க, என்னைய பார்த்து குழந்தையா கேக்குற? கொங்க பையனுக்கு பிறந்த கொண்ட பையனே, உங்க சைஸ்ல நாலஞ்சு பேரும் பேத்திங்க இருக்காங்கடா. குளிக்கிற இடத்துல வந்து போடா போடா கிரியா போறல போடா கிரியா எடுக்க. அம்மா டேய், அது எவனா போய் குழந்தை? நம்ம நீ குழந்தை, நீ எந்த ஜில்லாவுக்கு போனாலும் இதாமா நீங்க தேடி வந்த வீடு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. ஹே ஜனனி, வா வா வா. என்ன சொல்ற மாமா? மாப்பிள்ள இந்த செத்து போன கழுதை மாடி மாடி தெரியும். தங்கச்சி தான் அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி ஒத்த பேதாளுக்கு. நானு காலையில டீ கடையில அட்ரஸ் கேட்டுச்சுல. யாரு? ஜனனி. ஜனனியா? ஏண்டா அது எனக்கு தங்கச்சியா? நான் கட்டிக்க போற பொண்ணுனா உனக்கு தங்கச்சி தானே மாமா? கட்டிக்கிறதாக முடிவே பண்ணிட்டியா? பார்த்த உடனே பயங்கரமான ஆளா இருக்கியாடா நீ. அப்ப ஒண்ணு செய்ய, நீ பேசாம குப்பரக வந்து படுத்துக்கிட்டு தலானே போட்டு அமைக்க. படு படு, நீ உள்ள விட முடிய. அப்படி படு, எப்படி வரான் பாக்குறேன் நான். இப்ப இங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடுறா மாமா, தலைமாட்டு பக்கமா. ஐய, இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்றா? ஊருக்கு வந்தமா, திருவிழாவை பார்த்தமா, மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போனமா இல்லாம அடுத்த வீட்டு மாடியில என்ன விளாட்டு? அப்ப ஒண்ணு செய், நீ பேசாம உட்காந்த மணிக்கு தூங்கு. உட்காந்த வாக்குல தூங்கலாம் மாப்பிள, எப்படி வரணும் பாப்போம். தூக்கம் வராது மாமா. அதெல்லாம் வரும், பொத்திக்கிட்டு தூங்கு தூங்கு. அப்படியே கையை கண்ணத்துல முட்டு கொடுத்துக்க, தூங்குப்ப. தூங்கிட்டியா? தூங்கிட்டேன் மாமா. வெரி குட். குரட்டையை கட் பண்றா, நாங்க தூங்குவோம். படுத்துற காலையில பார்த்துட்டு ராத்திரி லவ், அவளுக்கு வராம வந்தாலும் இவங்க வர வைக்கிறது. இப்ப என்னடா கண்ணத்துல மாறி மாறி முத்தம் கொடுக்கறா மாமா? போக கூட படுக்கிறதுக்கு மாடியில இருந்து குதிக்கிறது மேல்றா. Thank you.
மட்டும் மாரியம்மன் தாயே, எனக்கு அம்மா அப்பா படிப்பு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. உன் அருளால எனக்கு ஒரு நல்ல கணவர் அமையணும். மாப்பிள்ள மாப்பிள்ள என்னைய நோட்டை திறந்து வச்சுட்டு மரத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க, எதுவும் இளநீக்கு எனக்கு விட்டு போச்சா? இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் அவன் நினப்பு வாட்டி வதைக்குது, ஆட்டி படைக்குது மாமா. அதுக்கு அதனால என் மனசுல இருக்க லவ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு வெள்ள பேப்பர்ல கவிதையா கொட்டி லவ் லெட்டரா அவகிட்ட கொடுத்துடலான் இருக்கேன் மாமா. அத செய்ய முதல்ல எழுது. என்ன என்ன எழுத சொல்றீங்க? நீங்க எழுதி கொடுங்க. நீ தானே லவ் பண்ற, என்ன எதுக்கு எழுத சொல்ற? மாமா நீங்க அனுபவசாலி, அது மட்டும் இல்ல கவிதை எழுதுறதுல பெரிய தில்லாலங்கடின்னு ஊரே பேசிக்குது. மாப்பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பெரிய புக்கு பண்ணிக்கிட்டு இந்தாங்க. அப்படி இல்ல எழுதுங்க. நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன, கதையே எழுதுவேன். என்ன வேற ரூட்ல போவேன்னு பாக்குறேன். கவிதை தானே மாப்பிள? ஆமா எழுதுங்க மாமா. சரி இத உருவு. அப்பா மாமா உங்களுக்காக ஒரு சொம்பு மோர் வச்சுட்டு வந்தனே, குடிச்சீங்களா மாமா? அது ஒண்ணுக்கு மூணு தடவை குடிச்சனப்பா. ஒண்ணுக்கா? ஒண்ணுக்கு மூணு தடவை குடிச்சேன்னு. ஐயய்யா மோரை தானே குடிக்க சொன்னேன். கர்மம் ஒண்ணுக்கு போய் மூணு தடவை குடிச்சிருக்கீங்க. ஒண்ணுக்க குடிச்சனா? கொஞ்சம் புதுசா யோசிங்க. புதுசு புதுசுன்னு நமக்கு புதுசு இல்ல. ஓகே எழுதுறேன். இவன் ஏற்க நம்மளை எங்க கொண்டு விட போகுதோ? சும்மா ஒரு ஓரளா ஒரு மூணு வரி எழுதியிருக்கேன், நல்லா இருக்கு படிச்சு பாரு. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன மாப்ள பார்வை, படி மாப்ள. காதல் என்னும் சாறு பிழிந்து. படிக்கும் போது என்ன டவுட்? நான் பாட்டாவே பாடி காட்டுறேன் கேளு, சும்மா முணங்குற. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. என்ன முத வரிக்கே இளநி விழுகுது, முக்கால் அடி முன்னால விழுந்தா மூல குழம்பு இருக்குமே. காதல் தட்டி தட்டி குப்பிகள் செய்த உருவமட. என்ன கொலை விழுகுது? கொலை விழத்தான் போகுது. ஏன்டா மாப்பிள்ள பின்ன என்னையா கவிதை எழுத வச்சா? எம்ஜிஆர் பாட்டு எழுதிட்டு இருக்க. எம்ஜிஆர் பாட்டா? அதான் நான் நோட்ல எழுதி வச்செல்லாம் காணாம போயிருக்கு. கிழிச்சா இந்த பாரு மாமா, இனிமே நீ ஒண்ணு எழுத வேண்டாம், நான் சொல்றத மட்டும் எழுதி. ஒரு நல்ல கவிஞனை வேணாங்கும் போது நம்ம என்ன பண்ண புதுப்பட்டி வந்தாச்சு. ஏண்டா மாப்ள இப்ப எதுக்குடா என்ன வலுக்கட்டாயம கார்ல ஏத்தி மறுபடியும் இந்த ஊர் கூட்டி வந்திருக்க? காரணமா தான். என்ன காரணமா? நேத்துக்கு நாம எழுதுனமே லவ் லெட்டர் இத குடுக்க வேணாமா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த லெட்டர் நேர கொண்டு போய் ஜனனிட்ட கொடுத்து எங்க ரெண்டு சேர்த்து வைக்கிறீங்க? டேய் என்ன பார்த்தா உன கொங்கா பைய மாதிரி இருக்கா? போடா போடா போடா. என்ன மாமா ஓமானுங்க, அந்த பொண்ண நீ தான் லவ் பண்ற, நீ குடி குடி போ. ஒன்னு தெரிஞ்சுங்க மாமா, காதல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது வரைக்கும் எவனும் லவ் லெட்டர் நேர கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. உங்கள மாதிரி தூதுபுறா மூலமா தான் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் காதலுக்கு தூது போற கரும்புறா. கரும்புறாவா? என்னென்னமோ சொன்னா ஒன்னும் புரியல. இந்த கரும்புறா புதுசா இருக்க. ஏமாமா இவ்வளவு யோசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு தாய்மாமங்கிற போஸ்டிங் கொடுத்தத நினைச்சாவது. தாய்மாமங்கிற போஸ்டிங் நீ கொடுத்தியா? எனக்கு பின்னாலாடா நீ பிறந்திருக்க, அதை தெரிஞ்சுக்க. ஓ மங்குஸ்தான் மத்தவன் வச்சுக்க. அப்படியே இருக்கட்டும் மாமா. இந்த மாப்பிளைக்காக இந்த மாம்சு இத கூடவா செய்ய கூடாது? ஒண்ணு இல்ல மாமா, அதோ வாக்கியமேட்டை தாண்டி ஆறாம் நம்பர் வீட்டுல ஜனனி இருப்பா. நான் கொடுத்தேன்னு சொல்லி இந்த லெட்டர் கொடுத்துட்டா போதும். சரி நான் போய் அந்த வீட்டு நம்பர் ஆறையும் பாப்பேன், ஒரு கண்ணுல உங்க ஆறையும் பாப்பேன். ஏன் நீ ஓடிப்பட்டினா? உன்னை பத்தி எனக்கு தெரியும் மாப்பிள.
இல்ல மாமா கவலையே படாதீங்க நீங்க தைரியமா போங்க உங்க பாதுகாப்புக்காக குத்துக்கள்ள மாதிரி இதே இடத்துல நின்னுக்கிட்டு இருப்பேன் போங்க மாமா ஏய் பாதுகாப்புங்கிறது பக்கத்துல வந்து நிக்கிறது 10 கிலோமீட்டர் கங்கட நிக்கிறது இல்ல அலக்கறா எழுதும் சொல்லிட்டு குடுக்க வச்சு மாமா உங்களை தான் நம்பி இருக்கேன் சக்சஸா வாங்க டாடா see you என்னங்க சுத்துனது போதும் முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க கல்யாணத்துக்கு போகணும் ஏய் பொடவை அவுத்து போறீ அட பீரோல இருக்க பட்டு பொடவை எடுத்து கட்டிடின்னா கதவை சாத்திட்டு மாத்திடி காலம் கெட்டு போய் கிடக்கு ஆறா நம்பர் வீடு முத வீடாத்தா இருக்கு என்ன மூடி கிடக்கு யாரும் இல்லையோ ஹலோ ஹலோ என்னடா இது திறந்திருக்கு அப்ப பூந்துட வேண்டியதா என்ன உள்ளே ஆபூத்து கிடக்கு நடு வீட்டுக்குள்ள வந்து கேட்க நாதி இல்ல என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு கதவுக்கு ரெண்டு கதவை திறந்து என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் கொடுப்ப ஐயா ஐயா இந்த தபால் உங்க பொண்டாட்டி கொடுக்கவில்லையா ஆவேசப்பட்டு உலக்கே பிரயோகப்படுத்தினாரியா ஏய் கருவா பயலே யாருகிட்ட பிட்டு போற இந்த தடவை என் பொண்டாட்டிய மிஸ் பண்ண மாட்டேன்டா இந்த தடவை மிஸ் பண்ண மாட்டீங்களா அப்ப போன தடவை யாரை மிஸ் பண்ணீங்க ஏற்கனவே என் ரெண்டு பொண்டாட்டிகளையும் ஆட்டிய போட்டு போயிட்டாங்களா பொண்டாட்டி ஆட்டிய போட்டாங்களா ஆமாடா ஐயா அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமா எனக்கு இல்லையா ஏய் கனவு சாத்திரி இவனை பெருச்சாலி அடிக்கிற மேல அடிச்சு கொண்டுறேன் பெருச்சாலி மாறியா ஏய் எத்தனை ஐயோ ஜனனி இங்க நின்னுகிட்டு இருக்கா மாமா இங்க போனாரு ஜனனி ஹே நீங்களா நான் எதிர்பார்க்கவே இல்ல நானும் உங்களை எதிர்பார்க்கல பாத்தீங்களா நாம ரெண்டு பேர் சந்திப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல ஆமா ஆமா ஓகே என்ன இங்க திடீர்னு நான் அது அது வந்து என் மாமா இருக்காருல அவர் இந்த ஊர் திருவிழால ஒரு பொண்ணை பாத்திருக்காரு அந்த பொண்ணுகிட்ட லவ் லெட்டர் கொடுக்கணும் லவ் லெட்டர் கொடுக்கணும் லவ் லெட்டர் கொடுத்தே ஆகணும்னு நைட்டு பூரா மொட்டை மாடியில தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டாருங்க சரி கழுத போனா போயிட்டு போதுன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து அங்க இறக்கி விட்டுட்டு நான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ எங்க அவரு அந்த பொண்ணுகிட்ட ஏதோ தனியா பார்த்து பேசணும்னு போயிருக்காரு இப்ப வந்துருவாரு வர நேரம் தான் என்ன மாம்ஸ் மூஞ்சி நசுக்கி போன டப்பா மாதிரி இருக்கு கையில உலக்க வேற நானாடா உன்னைய தூங்க விடல எனக்காடா நான் பொண்ணு பார்க்க வந்தேன் போமாட்டேன் போமாட்டேன்னு பிடிச்சி தள்ளி விட்டு பொல பொலன்னு உலக்கையில புழக்க விட்டு இங்க வந்து புளிகி தள்ளுறா டேய் இந்த உலக்கையில அவன் என்னைய புலந்த மாதிரி உன்னை நான் புழக்கல எங்க அத்தா அங்கம்மாளுக்கு பறக்கறா மாமா நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு மாமா தப்பா நினைக்காத ஜனனி வீட்டுக்கு போகணுமா அந்த பிள்ளைக்கு கால் வலிக்கும் அப்படியே கார்ல கொண்டே விட்டு வந்துடுறேன் தடிக்கு விழுந்துடாமா உலக்கையை பிடிச்சிக்கிட்டு நொண்டிக்கிட்டே ஊர் போய் சேருங்க வா ஜனனி நாம போகலாம் அட அயோக்கிய பயலே உனக்காக அடி வாங்கி உடம்பெல்லாம் புண்ணாய் போய் நீ ஜனனி ஊருக்கு கிளம்புனதுல இருந்து ஏண்டி டல்லாவே இருக்க ஒண்ணு இல்ல பரவாயில்ல சொல்லு ஒண்ணு இல்லடி உங்க வீட்டுல ஒரு வாரம் இருந்துட்டேன்ல உங்களை இந்த ஊரை இதெல்லாம் விட்டுட்டு போறது எதையோ பறி கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கடே மாமா யாரு மாமா மாமா நில்லு மாமா டேய் வாடா டேய் என்ன பேசுற மாமா நில்லு மாமா இறா இறா என்னடா ஜானனே ஊருக்கு கிளம்பிட்டாளா மாமா அப்பாடா இன்னைக்கு தான்டா நல்ல சீரியஸா சொல்லிருக்க என்ன மாமா நானே சீரியஸா ஜானனே ஊருக்கு கிளம்பிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க ஊருக்கு போனா எனக்கு என்னடா எனக்கு என்ன உங்க ரெண்டு பேரால நான் பட்ட வாடு பத்தாதா அப்பப்பப்பப்பப்பா
உன்னால வாங்கின அந்த உலக்கேடிய மறக்க முடியுமாடா என்னால? இந்த பாரு அவ போன வரைக்கும் சந்தோஷம், நீ உனக்கு மரியாதை உன்ன சேர்ந்து விவசாயத்தை பார்க்க பாரு. போ ஐயோ டேய், எப்படியா தரணிய சேர்த்து வைங்க மாமா, தரணி இல்லன்னால வாழ முடியாது மாமா. ஆடி அம்மட்ட ஆட்டுடா, ஏண்டா பாளுற நீ, தரணி இல்லன்னா செத்து போயிரும் மாமா. என்னது செத்தே போயிரும் மாமா? என்னடா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க, நெசமா தான் அழுகுறியா? எங்க உள்ள தண்ணி இருக்கான்னு பாப்போம். ஆமா நிரம்பி குளமா இருக்கு, என்ன தியாகம் பண்ணி கரைச்சிரடா நீ. சரி புலம்பாத, செல்போன் இருக்கா உன்கிட்ட? குண்டா குண்டா இந்த டேய், ஆடியோ கட் பண்ணி காத மூடு. அழகே நீ பாடுறா, போன் பேசணும். ஹலோ மாப்பிள, வண்டி எடு. எங்கே வண்டி எடு? உன் தாய் மாமா யாருங்கிறத இப்ப காட்டுறேன். எல்லா வண்டிய எல்லாம் தூக்குறா மாப்சு. போறீங்க? அண்ணா வேற பஸ் வரதுக்கு லேட் ஆகுமா? ஐயோ பஸ் வர லேட் ஆகுமாமே. என்ன மாப்ள கப்பல் மாதிரி கார் வச்சிட்டு எதுக்கு பஸ்? வாட் நான்சென்ஸ். வாமா நம்ம வண்டில போ. வா வா வா, சீக்கிரமா சீக்கிரமா. என்ன லாரி வந்திருக்கு, மொத்தமா வந்திருக்கு, போங்க. ஏறு ஏறு முன்னால ஏறு. போ போ போடா. எப்படி உன் மாமே மைண்ட்? மாம்ஸ் பஸ்ல பாம் இருக்குன்னு ஒரு பிச்சை போட்டு மறுபடியும் ஜனனிய மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத ஏன்டா இங்க சொல்ற? போய் போடா போடா போடா. பஸ்ல பாம் இருக்குன்னு ஃபோன் பண்ணது நீதானா? ஐயோ நான் ஒரு நல்லது பண்ணா ஒரு கிட்டது பண்றதே வழக்கமா போச்சு. என்ன அத்த கிட்ட போறேன், கத்திர சவுண்ட் கேக்குது, போட்டு ஒரே அம்மா கமிக்கிட்டாளா? யாராது யார அடிச்சது? ஏன் அந்த கத்து கத்துனீங்க? தலையெல்லாம் குரங்கு பேன் பார்த்த மாதிரி இருக்கு. என்ன பேன் பாத்துட்டா மாப்ள? எவனோ ஒருத்தன் பேன் பாத்துட்டான். யாரு மாப்ஸ்? என்னையா நான் கேட்டது மாமா, அத்தை அத்தைன்னு ஒரு அண்டா உருட்டிக்கிட்டே தெரிஞ்சுல்ல, அவளுக்கு எவனாவது ஒரிஜினல் அங்கிள் ஒருத்தன் இருந்திருப்பான். அவனுக்கு நீங்க இடைஞ்சலா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை இழுத்து துண்ட போட்டு நொங்கு நொங்கு நொங்கிட்டா மாமா. அவ சவகாசம் வேண்டாம், அவளை மறந்துடுவாமா. முடியாது மாப்ள, அவளை என்னால மறக்கவே முடியாது. அவளை என்னைக்கு பாத்திரம் அன்னைக்கே மனச பறி கொடுத்துட்டா பறி கொடுத்துட்டு. ஐயோ மாமா, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்னப்பா? இனிமே அவ ரூமுக்கு முன்வாசல் வழியா போகவே போகாதீங்க. பேசாம பின்னாடி கயரை கட்டி சன்னல் வழியா ரூமுக்குள்ள குதிச்சிருக்க. கரெக்டா சொல்லடா, சூப்பர் ஐடியா கொடுத்துட்டேன். போறேன், போங்க, இப்பயே இறங்கிடுறேன். ஹலோ, நான் ரெட்லி பேசுறேன். நேத்து அவன் கதையை முடிச்சிருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, அதனால அவன் தப்பிச்சிட்டான். பிடிச்சா அவனுக்கு கல்யாணம். நாளைக்கு நிச்சயமா அந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். நீ என்ன பண்ணுவே தெரியாது. அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. ஓகே.